ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஜாமெண்ட்ரி. இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம தேவையான திங்ஸ் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட், இந்த ரவுண்ட் சைஸ் மேக்னெட், அந்த கேப்புக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி. இதே மாதிரி நான் வந்து ஒரு 6 ப்ளூ கலர் கேப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து இது, அதாவது அந்த கேப்புக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்னெட் பார்த்தீங்கன்னா சேமில், அதாவது சேமாக வச்சுருந்தீங்கன்னா அது ஒட்டிக்கும். அதே நம்ம அன்லைக் டேர்ம்ஸை வச்சுருந்தா அது வந்து ரிப்பல், அதாவது ஒன்றே சேராது. இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கேப்புக்குள்ளே வச்சுக்கலாம். வச்சா அது ஜாயின் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து 6 ப்ளூ கேப் செஞ்சு வச்சுருக்கேன். இது பாருங்கள், 6 ப்ளூ கேப், அப்புறம் ஒரு ஒயிட் கேப். இப்போ இந்த ஒயிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேப் எடுத்தா அது வந்து பொறுமையாக, அப்படி இல்லைன்னா நடுவிலே நிற்கலாம், அது வந்து பொறுமையாக ரைட் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு கடைசியில் அந்த கார்னருக்கு போயிடும் இந்த அவுட்லைன்ஸில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வச்சா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் பாருங்கள், நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்குது. இதே நம்ம மூணாவது ஒரு கேப் வச்சோன்னா இது வந்து ட்ரையாங்கிள் மேக் பண்ணும். அது பார்த்திங்கன்னா அது ஒரு வைப்ரேஷன் மாதிரி, தண்ணியில் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து வைப்ரேஷன் ஆகி அது மூவ் ஆகுது. இது நாலாவது ஒன்று வச்சோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக கார்னருக்கு மூவ் ஆகி ஸ்கொயர் உண்டாக்கும். இது பாருங்கள், ஸ்கொயர். அப்புறம் அஞ்சாவது வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண்டகன், அதாவது பெண்டகன்னு சொல்லிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டார்னு சொல்லிக்கலாம். பாருங்கள், ஆறாவது வச்சுக்கலாம், அது வந்து எனக்கு நடுவில் சைடில் மூவ் ஆக மாட்டேங்குது, புரியுது, சைடில் மூவ் பண்ணிடுறேன் நான். இப்போ பாருங்கள், சிக்ஸ்டேக் வந்து பாருங்கள், இதெல்லாம் மாறிடுச்சு, மூவ் ஆகிட்டேன். கடைசியாக நம்ம கடைசியாக வச்சுருக்கிறது வந்து நம்ம நடுவில் வச்சுக்கலாம்.